ஹா, வணக்கம். நேற்று நம்ம இது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா இதான் இவ்வளோ பார்த்தோம். என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆஃப் தி காங்கிரஸ். ஓகேவா? இந்த கமிட்டி அவ்வளோ லெவலுக்கு இம்பார்ட்டன் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க எப்போ ஃபார்ம் பண்ணுங்க அந்த டேட். ஓகேவா? யார் யார் மெம்பர் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க போதும். ஓகேவா? இந்த கமிட்டியோட முக்கியமான பங்கு என்ன அப்படின்னா, இந்த கமிட்டி இதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னா ப்ரிப்பேரிங் மெட்டீரியல் ஃபார் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. ஜஸ்ட்டு அவ்வளோதான். என்ன ஒரு மெட்டீரியல், ஒரு பேப்பர்ஸ், அப்புறம் நிறைய என்ன சொல்ல இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது இல்லை, கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு தேவையான சில மீட்டிங் எப்போ வைக்கணும், ஸோ அந்த மாதிரி பேப்பர்ஸ் தயார் பண்ணதுக்கு தான் இவங்க வச்சுட்டாங்க. தவிர இது ரொம்ப இம்பார்ட்டன் கிடையாது. ஓகேவா? இவங்களை செட்டப் பண்ணது யார் அப்படின்னா, காங்கிரஸ் பார்ட்டி, இன்டர்நேஷ்னல் காங்கிரஸ், ஜூலை 8 1946. ஓகேவா? இந்த டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் உருவாக்கினா, என்ன பர்பஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த கமிட்டியோட சேர்மன் வந்து ஜே.நேரு, ஜவஹர்லால் நேரு, அப்புறம் ஆசப் அலி, எம் ஆசப் அலி, கே.எம் முன்சி, என் கோபாலசாமி ஐயங்கார், கே.டி ஷா, டி.ஆர். காட்கில், ஹுமாயூன் கபீர், கே. சந்தானம். ஓகேவா? ஸோ இந்த நேம்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து படம் முடிய போது கிரிட்டிசிசம் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. நம்ம சட்டமன்ற சபை இருக்குல்ல, அதோட விமர்சனம் யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது பாருங்க. இது முக்கியம். ஓகேவா? ஃபஸ்ட்டு, இது வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பொறுத்த வரைக்கும் இங்கே உள்ள மெம்பர்ஸு பீப்புள் வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஜஸ்ட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து எலெக்ட் பண்ணுவாங்க இவங்கள. ஓகேவா? ஸோ அதுதான் நாட்டை ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அதுதான். ஓகேவா? நாட் எ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. இந்த பேசிஸ் ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னா, 18 வயசு ஆகிட்டு அப்படின்னா ஓட்டு வயசு, அந்த ஓட்டுக்கான ஏஜ்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த ஏஜ் வந்துச்சு அப்படின்னா ஓட்டு ஐடி கொடுத்து நீங்கள் ஓட்டு போடலாம். ஸோ அது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டயத்தில். ஓகே. செகண்ட், நாட் எ சாவரின் பாடி. இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி கிடையாது. ஏன் அப்படின்னா, இந்த சொல்கிறாங்க பாருங்க, இவங்க முக்கவாசி என்ன அப்படின்னா, இந்த அசம்பிளி நடக்கிற செஷன் எல்லாமே யாரோட பெருமிசாக நடந்துச்சு, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் நடந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி கிடையாது, இவங்களாவே தானே நடக்கலை, இவங்க வந்து மற்றவங்க சொல்லி நடந்தாங்க அப்படிங்கிறது ஒரு கிரிட்டிக்ஸ். ஓகேவா? தேர்டு, டைம் கன்சூமிங். அதாவது இப்போது அமெரிக்கன் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் ஃப்ரேம் பண்ணதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 4 மந்த் தான் ஆச்சு. ஓகேவா? ஆனால் இவங்களும் 6 மந்த் கிட்ட ஆகணும். ஓகேவா? ரொம்ப டைம் எடுத்துட்டாங்க. ஸோ அதாங்க சொல்கிறாங்க டைம் கன்சூமிங். இதனாலேயும் நசுருதீன் அகமத் அப்படிங்கிற மெம்பர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிராஃப்டிங் கமிட்டி வந்து ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படிங்கிற நேம்ல அழைச்சார். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அப்புறம் டாமினேட்டட் பை காங்கிரஸ், 4வது. இந்த அசம்பிளியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லி காங்கிரஸே இருந்திருப்பாங்க. முஸ்லீம் லீக், இண்டிபெண்டன்ட் பார்ட்டிஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, அவங்கள தவிர்த்து காங்கிரஸ் அதிக பேர் இருந்திருப்பாங்க. ஸோ இந்த அசம்பிளியை டாமினேட் பண்ணதை இவங்க தான், டாமினேட்னா ஆதிக்கம், இந்த ஆதிக்கம் பண்ணதை இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? காங்கிரஸ். ஓகேவா? அதனால் கூட கிராண்ட் வில்லியம் ஆஸ்டின் அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட், அவர் என்ன செய்வார் அப்படின்னா, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் ஒன் பார்ட்டி பாடி இன் அசம்பிளி இன் அண்ட் எசன்சியலி ஒன் பார்ட்டி கண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப நிறுத்திய எடுத்து வச்சார். ஒன் பார்ட்டி கண்ட்ரி அப்படிங்கிறது சொன்னார். ஏன் அப்படின் காங்கிரஸால் டாமினேட் ஆச்சு. ஸோ அதனால் அப்புறம் 5வது பாருங்க, லாயர் பொலிட்டிசியன் டாமினேஷன்ஸ். ஆமாம், அசம்பிளிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த இடத்துல யார் லாயராக இருக்கா, யார் வந்து பொலிட்டிசியனாக இருக்காங்க, அந்த அவங்களோட டாமினேஷன் அதிகமாக இருந்திருக்கும் சாதாரண பீப்புளோட, உங்கள் மெம்பர்ஸ் அவங்களோட. ஸோ அதான் பாருங்கள் சொல்லிப்பாங்க பாருங்க, கிரிட்டிக்ஸ் தட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வாஸ் டாமினேட் பை லாயர்ஸ் அண்ட் பொலிட்டிசியன்ஸ். அதே தான். ஓகே, இல்லை ஒன்றுமே இல்லை. இது எதுக்காக அப்படின்னா, என்ன ரீசன் பாருங்க, மெயின் ரீசன் ஃபார் த மல்டினஸ் அண்ட் காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது இவங்களை தவிர்த்து, இந்த லாயர் பொலிட்டிசியன் தவிர்த்து மற்றவங்க உள்ளே வராது காரணம் என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க அப்படின்னா, இங்கே இந்த அசம்பிளியில் இருக்கிற லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதனால் நிறைய பேர் இந்த லாங்குவேஜை தெரியல, ஸோ அதனால் உள்ளே வர முடியாமல் இருந்தாங்க. 6th பாருங்கள், டாமினேட் பை ஹிந்துஸ். ஆமாம், முழுக்க முழுக்க ஹிந்துஸ் தான் இருப்பாங்க உள்ளே. ஓகே, அசம்பிளிக்குள்ளே முஸ்லீம் லீக் அவங்கள முஸ்லீம் கிறிஸ்டின் மற்ற மத கம்பேர் பண்ணும்போது இவங்க அதிகமாகவே இருந்தாங்க ஹிந்துஸ். இதனால் கூட விஸ்கவுண்ட் சைமன் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார், இதே பாடி ஆஃப் ஹிந்துஸ், ஹிந்து குன் அறை அப்படின்னு சொன்னார் இதை வந்து. ஓகேவா? அப்புறம் இது முக்கியமானது, வின்ஸ்டன் சர்ச்சில் அப்படிங்கிறவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் அசம்பிளி அப்படிங்கிறது ரெப்ரசன்டேட் ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி இன் இந்தியா. ஒரே ஒரு மேஜர் கமிட்டி மட்டும் இந்த அசம்பிளி வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, அது தூக்கி வைக்கி அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? யார்? வின்ஸ்டன் சர்ச்சில். இந்த கிரிட்டிசிசம் ரொம்ப முக்கியம். இது டீம்ஸின் குரூப் 2ல கண்டிப்பாக கேட்பான், 2 2A. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அப்புறம் வேறு இந்த லாஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ், இது முக்கியம்.
இது வந்து ஃபேக்ட். இந்த பாடம் ஃபுல்லாகவே ஃபேக்ட் தாங்க. ஸோ இதுவும் ஒரு வகையான ஃபேக்ட், இது தெரிஞ்சுக்கோங்க. எலஃபண்ட் வாஸ் அடாப்டட் அஸ் அ சிம்பிள் சீல் ஆஃப் தி கான்ஸ்டன்ட் அசம்பிளி. நம்ம சட்டசபையோட சிம்பிள் சீல் என்ன அப்படின்னா எலஃபண்ட், யானை, ஓகேவா. அப்புறம் பிஎன் ராவ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அட்வைசர், அதாவது லீகல் அட்வைசர் டு தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. நம்ம சட்டசபைக்கு கொடுக்குற லீகலாக சில அட்வைஸ் கொடுப்பாரு, ஓகேவா. ஸோ அது யார் அப்படின்னா சார் பிஎன் ராவ், பிஎன் ராவ் அப்படிங்கிற பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் ஹச் விஆர் ஐயங்கார், இவர் வந்து செக்ரட்டரி டு தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. கான்ஸ்டன் அசம்பிளியோட செக்ரட்டரி யார் அப்படி கேட்டோம்னா செயலாளர் அந்த மாதிரி, ஓகேவா. ஸோ அதோட ஹச் விஆர் ஐயங்கார். அப்புறம் எஸ் என் முகர்ஜி, இவர் வந்து சீஃப் டிராப்ட்ஸ்மேன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், இந்தி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. நம்ம அரசியலமைப்பு உருவாக்குவதில் அம்பேத்கருக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு சீஃப் டிராப்ட்ஸ்மேன் யாருன்னு கேட்டாங்கன்னா எஸ் என் முகர்ஜி, ஓகேவா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க சீஃப் டிராப்ட்மேன். அப்புறம் பிரேம் பிகாரி நரேன் ரைசாலா, அவங்க யார் அப்படின்னா கேலிகிராஃபர் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனை வடிவமைக்கிறதுல பெரிய ஆள். கேலிகிராஃபர் அப்படின்னா ஒன்று இமிடேட் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். கேலிகிராஃபர் அப்படின்னா வரைகிறது, அது யார் அப்படின்னா பிரேம் கரி நரேன் ரைசாதா, ஓகேவா. ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் வாஸ் ஒரிஜினல் உண்மையாகவே பல பழசு இப்போ முன்னாடி வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை ஹிம் இன் ஃப்ளோவிங் இத்தாலிக் ஸ்டைல். ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷனை இத்தாலிக் ஸ்டைலில் இருந்தவர் யாருன்னு கேட்டாலும் இவர்தான் பிரேம் கரி நரேன் ரைசாதா, பெரிய நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஒரிஜினல் வெர்ஷன் வாஸ் பியூட்டிஃபைட், ஒரிஜினல் இதுதான் நம்ம இத்தாலி ஸ்டைலில் எதிர்பார்ல யார் ஒரு பிரேம் பிகாரி, அதை பியூட்டிஃபைட் அண்ட் டெக்கரேட்டட் பை ஆர்டிஸ்ட் யார் அப்புறம் சாந்தி நிகேதன், இன்க்ளூடிங் சாந்தி நிகேதன் இங்கே இருக்குது வெஸ்ட் பெங்காலில் இருக்குது, ஓகேவா. இது ரொம்ப ஃபேமஸான கல்லூரி எதுக்காக ஆர்ட்ஸ்க்கு, ஓகேவா. அங்கே உள்ள நந்தலால் போஸ் அப்புறம் பியோகார் ராம் மனோகர் சின்கா அப்படிங்கிறவரை இது வந்து டெக்கரேட் பண்ணாங்க, பியூட்டிஃபை பண்ணாங்க, இதை ஒரிஜினல் வெர்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் பியோகார் ராம் மனோகர் சின்கா அதே தான், இல்லுமினேட் அதே பேர் தான், பியூட்டிஃபைட் அண்ட் ஆர்னமெண்டட். இந்த ஒரிஜினல் ப்ரியாம்பிள் கேலிகிராஃப்ட் பை பிரேம் பிகாரி நரேன் ரைசாதா, அதாவது பிரேம் பிகாரி நரேன் ரைசாதா அவரால் வடிவமைக்கப்பட்ட ப்ரியாம்பிள் வந்து கேலிகிராஃப்ட் அப்படின்னா சித்தரிக்கப்பட்ட ப்ரியாம்பிள் வந்து முன்னுரை முகப்புரைன்னு சொல்லுவாங்க, அது வந்து இல்லுமினேட்டட் அப்படின்னா எடுத்துக்காட்டாக பியூட்டிஃபைட் அழகாக்கப்பட்ட ஓர்னமெண்டட் அலங்கரிக்கப்பட்டதாக மாற்றப்பட்டது யாரால் அப்படின்னா பியோகா ராமநகர் சின்கா, ஓகேவா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த கேலிகிராஃபி ஆஃப் ஹிந்தி, ஹிந்தியை பற்றி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க நம்ம டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. அந்த கேலிகிராஃபி ஆஃப் தி ஹிந்தி வெர்ஷன் ஆஃப் தி ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் டன் பை வசந்த் கிருஷ்ணன் வைத்யா அண்ட் எலக்கன் டெக்கரேட்டட் அண்ட் இல்லுமினேட்டட் பை நந்தலால் போஸ். இந்த பேர் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஹிந்தி டிஎன்பிசி கேமலையும் அதுதான் ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாடம் முடிஞ்சு நான் அடுத்த யூனிட் அடுத்த வீடியோவில் இந்த சீரியல் ஃபீச்சர்ஸ் ரொம்ப ஈஸியான பாடம், ஓகேவா. நான் ஜஸ்ட்டு என்னென்ன அப்படிங்கிறத சொல்கிறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதை விட சில ஃபேக்டர் இருக்கும், அதையுமே சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.